லாவாவில் வந்து யுவா 3 ப்ரோ அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை வந்து லாவா நிறுவனம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. லாவோட அந்த யுவா 3 ப்ரோவில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசலாம். மூல இந்த ஃபோனில் இருக்கிற பில்லுன்னு ஆரம்பிக்கலாம். நமக்கு இந்த ஃபோனோட பேக் சைட் கிளாஸ் பாடி கொடுக்காங்க. அதே ஃப்ரண்ட் சைடு டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 6.5 இன்ச்க்கான ஹெச்டி ப்ளஸ் உள்ள எல்சிடி டிஸ்பிளே கொடுக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஆக வருது. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது ஓகே தான், ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. காரணம் 10,000 செக்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுனால. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் வந்து யூனிசோக்கோட T616 அப்படிங்கிற ஆட்டோகோ சிப்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு 2GHz ப்ராசராக வருது. 12 nm ப்ராசரில் செஞ்சுக்கிற இந்த ப்ராசரில் கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G57 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ப்ராசர் ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 111 ரேங்க் வருது. அது டிகிரேடாக வருது. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது நமக்கு வந்து இன்டர்வல் ஆப்ஸ் மட்டும் தான் இந்த ஃபோனை ரன் பண்ண முடியுமா தவிர மற்றபடி கேம்ஸுக்கோ இல்லை மல்டி டாஸ்கிங்கோ செட் ஆகாது. ஸோ வாட்ஸ்அப் மாதிரி 1-2 குட்டி குட்டி ஆப்ஸ் வேணால் பயன்படுத்த முடியும். மற்றபடி இந்த ஃபோன் வந்து Android 13 OS ரன் ஆகுது. ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகர்ஸ் ஆனது. அது 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் வருது. ரேம் வர்ஸ் LPDDR4X ரேம் பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 வருது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 கொடுத்துருக்க ஓரளவு பாசிட்டிவான விஷயம். கொஞ்சம் டீசென்ட்டாக வந்து இதோட ரீடிங் ரேட் ஸ்பீட் இருக்கும். மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. 512GB எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். டெடிகேட் சிம் செட்டாக தராங்க. ஆனால் 2 SIM கார்டும் 1 MicroSD கார்டும் ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ண முடியும். அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 MP ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. அதுவே 2வது கேமரா ஒரு A-Lens தராங்க. ஸோ அந்த மொதல் கேமரா மட்டும் தான் உருப்படி தவிர 2வது கேமரா ஜஸ்ட் கணக்காக கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 8 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது போ 3.5 ஆடியோ சப்போர்ட், FM ரேடியோ, சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தராங்க. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைடிலோட பவர் பட்டனில் இருக்குது. ஃபோனோட வெயிட் 200 கிராம் வருது. மற்றபடியாக இந்த ஃபோனோட நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு 5G சப்போர்ட் கிடையாது. ஆனால் 4G விவோல்டி இருக்குது. இது போக டியூவல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.0, சிங்கிள் பேண்ட் GPS மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்பி டைப் சி போர்ட் தராங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓரளவு இந்த ப்ரைஸ் கேத்தாப்பில் கொடுத்துருக்காங்க. டீசென்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஃபார்ஸ் விரிடியன், டெசர்ட் கோல்டு, மெடோ பப்புள் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 8999 அப்படிங்கிற விலையில் வந்து விற்கிறாங்க. இது லாவோட ஸ்டோர்ஸ்லையும் ஆஃப்லைன்லையும் வந்து கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ ஓவராக இந்த ஃபோனில் வந்து பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே ஓரளவு டீசென்ட்டாக கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை UFS 2.2 கொடுக்குறாங்க. மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்குது. இது இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மாதிரி பழைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேக் சைடில் கேமராவும் டீசென்ட்டாக கொடுத்த மாதிரி தெரியுது. ஆனால் என்ன விஷயம் கிடைக்கும், ப்ராசஸர் மட்டும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸை கட் பண்ணுங்கிறக்காக அந்த யூனிசோக்கோட T616 பதிலாக கூட கொஞ்சம் பெட்டரான சிப்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடியாக குறை சொல்கிற மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ நீங்கள் இந்த லாவோட UA2 Pro ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் இந்த மற்ற விஷயங்களுக்கு நன்றி, வணக்கம்.